கொரோனா பரவலால் இன்று இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் கள நிலவரத்தை எமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் முழு ஊரடங்கு பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அருண், தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்த நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்காக முழு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்நிலை கோவையில் அதனுடைய முழு ஊரடங்கை மக்கள் முழுமையாக பின்பற்றக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்க்கலாம். முக்கிய சாலை வீதியாக பார்க்கக்கூடிய இந்த காந்திபுரம் கிராஸ்கட் சாலை மற்றும் அதே போல் பல்வேறு ஒப்பனக்கார வீதி, டவுன் ஹால் உள்ளிட்ட இடங்களில் முழு ஊரடங்கு என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டுப்பாடுகள் பெரிய அளவில் காவல்துறை ஈடுபடாவிட்டாலும் இந்த வாரம் முழுமையாக அந்த ஏன்னால் பொங்கல் விடுமுறையை ஒட்டி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் முழு ஊரடங்கை சற்று தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் உதாரணமாக தற்போது சாலைகள் வரக்கூடிய அத்தியாவசிய தேவையின்றி சாலைகளில் இருசக்கர வாகனம் ஓட்டி வருபவர்கள் மற்றும் கார்களில் வருபவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் சோதனை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியில் எதற்காக சென்று வர என்பது குறித்தும் அவர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையில்லாமல் வெளியூர்களுக்கு அறிவுரை கூறியும் அனுப்பி வைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் பார்க்க முடிகிறது. முகக்கவசம் இல்லாமல் ஒருவர்களை அபராதம் விதித்து முகக்கவசம் வழங்கி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் கலந்து பார்க்க முடிகிறது. அதே போல் தமிழகம் கோவையில் இருக்கக்கூடிய கேரளா எல்லை இருக்கக்கூடிய எல்லை சோதனை சாவடிகளை முழு கண்காணிப்பிற்பட்டு இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தினால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நகரின் மற்றும் புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 42க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைத்து அவர்களை முழு சோதனைக்கு பிறகு வாகனங்கள் அத்தியாவசிய தேவையில்லாமல் வெளியேறுவர்களை கண்காணித்து அவர்களை அனுப்பி வைக்கும் பணியிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக கொரோனா பரவல் என்பது கோவையில் வரலாறு மிகப்பெரிய அளவிலான உச்சத்தை என்பது தொற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்று மட்டும் 1732 பேருக்கு அந்த தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கூடுதல் படுக்கை வசதிகளை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையிலும் முழுவீச்சில் அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல் மாநகர பகுதிகளில் தொற்று பரவல் இன்னும் அதிகரித்து வரும் காரணமாக குறிப்பாக மாநகர் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்கள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருபவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அபராதம் செலுத்தும் மட்டும் இல்லாமல் மீண்டும் தேவையில்லாமல் வெளியே அனாவசியமாக நண்பரோடு சுற்றுச்சூழல் மீது வழக்கு செய்யும் நடவடிக்கையும் ஈடுபடக்கூடிய நடவடிக்கையிலும் காவல்துறை ஈடுபட இருக்கிறாங்க. இன்று இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக கோவை மக்கள் பின்பற்றக்கூடிய நிலவரத்தை நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அருண், விரிவான தகவலுக்கு நன்றி பிரசாந்த்.